Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விதமான ஆரோக்கியமான ரெசிபி. முறுமுறுன்னு ரொம்ப சுவையா வாழைப்பூ வடை. இதோடவே வாழைப்பூ தோரன். முதல்ல வாழைப்பூ க்ளீன் பண்ற வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைனா கீழே சாப்டர் கொடுக்கறேன். ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க. கடைசியா கிச்சன் டிப்ஸ்னு சொல்லிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்னி ஸ்டோன், குடல் புண், வாய் புண், சுகர் பிரஷருக்கு இயற்கையான மருந்து வாழைப்பூ. சில வாழை மரத்தில் உள்ள வாழைப்பூ கசப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிங்கன் மரம், ரசக்கதலி இந்த ரெண்டுல உள்ள வாழைப்பூவும் கசப்பா இருக்கும். உங்களுக்கு வேற எந்த மரத்தில் உள்ள வாழைப்பூ கசப்பா இருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இன்னைக்கு செவ்வாழை மரத்தில் உள்ள பூ தான் எடுத்திருக்கேன். முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர் வாழைப்பூவையும் அப்புறப்படுத்திடுறேன். ரொம்ப ஹார்டா இருக்கும், வேகிறதுக்கு டைம் ஆகும். வாழைப்பூல இந்த மாதிரி தடிமனான ஒரு பகுதி இருக்கும். மொட்டு மாதிரி பாக்குறதுக்கு கம்பி மாதிரியே இருக்கும். இது எடுக்கும் போதே கீழே இறகு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இந்த ரெண்டையும் அப்புறப்படுத்திடணும். ரெண்டும் ரொம்ப ஹார்டா இருக்கும், எப்படி வேக வச்சாலும் வேகாது. இதை கண்டிப்பா நீங்க அப்புறப்படுத்தி எடுத்துடணும். எல்லாமே இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட்டா சேர்த்து வச்சுட்டு எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி முழுசா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியது சாஃப்டா இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். போக போக உள்பகுதி சாஃப்டா இருந்த மாதிரி இருக்கும். சாஃப்டா ஹார்டா இருக்கிற பகுதி வரைக்கும் அப்புறப்படுத்தி எடுத்துக்கோங்க. கடைசியா போகும்போது இந்த மாதிரி கிள்ளி பார்க்கும் போது ஈஸியா கிள்ள வரும். இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து கல்லுப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கசப்பு தன்மை அதிகம் உள்ள பூவா இருந்தா புளிச்ச மோர் அல்லது கஞ்சி வடிச்ச தண்ணியில கூட போட்டு வச்சுக்கலாம். நறுக்கின உடனே உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க. அப்பதான் கருத்து போகாம இருக்கும், தூர்ப்பு தன்மை ஓரளவு குறையும். நடுவில் இருக்கக்கூடிய குருந்து பகுதியும் இந்த மாதிரி சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செவ்வாழை பூ தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது, 10-15 நிமிஷம் ஊற வச்சிருந்தாலே போதும். ரொம்ப கசப்பான பூவா இருந்தா ராத்திரியே மோர்ல உப்பு சேர்த்து ஊற வச்சிருங்க, காலைல செய்துக்கலாம். அல்லது எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நறுக்கி எடுத்துக்கோங்க. பயன்படுத்தும் போது நல்லா இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சிட்டு பயன்படுத்தணும். அப்படியே ஊறட்டும். வடை பண்ணுறதுக்கு வடைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் வடைப்பருப்பு, பட்டாணி பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல். தண்ணி வடித்ததுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவு பொடி உப்பு, நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே மிளகாய் வத்தலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது கீழ்பக்கம் உள்ளது சீக்கிரமா அரைஞ்சிருக்கும், மேல் பக்கம் ஒத்த ஒத்தையா பருப்பு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். கிரைண்டர் அரைக்கும் போது 1 கைப்பிடி அளவு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சாதாரணமா வடைக்கு அரைக்கிறத விட 1 சுற்று ஓட விட்டு எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம வாழைப்பூ சேர்க்கும் போது வடை தட்டுறதுக்கு சரியா வரும். 1 வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். உப்பு தண்ணியில ஊற வச்சிருந்த வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அதில் இருக்கக்கூடிய தோர்ப்பு தன்மை போகும். வாழைப்பூ கொஞ்சம் பெரிய பூவா இருந்ததால நான் முழுசும் சேர்க்கல. 1 கப் அளவுல போதுமானதா இருக்கும். மீதி இருக்கக்கூடியது தண்ணியில் அப்படியே இருக்கட்டும், பொரியல் பண்ண எடுத்துக்கலாம். வடைப்பருப்போட வாழைப்பூவை சேர்த்துடலாம். 1 கப் அளவு சரியான அளவா இருக்கும். 1 கைப்படி அளவு பொடியை நறுக்கின கருவேப்பிலை, இங்க மல்லி இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு இஞ்சி சேர்த்துருந்தேன், நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக பூண்டு கூட சேர்த்துக்கலாம். உருண்டைகளை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. பொரிக்கும் போது தட்டி அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். வடை ரொம்ப தடிமனாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உள்ளாடி வரைக்கும் வேகும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ ரொம்ப அதிகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா மேல் பக்கம் சீக்கிரமா பொரிஞ்சிரும், உள்ள பொரிஞ்சு வராது. அதனால மிதமான தீலையே பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீ குறைவா வச்சிருந்தாலும் பிரிஞ்சு போயிடும். 1 சைடு பொரிஞ்சதும் மறைச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த வடைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். நிதானமா மிதமான தீல பொரிச்சு எடுக்கிறதால மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள் பக்கம் நல்லா சாஃப்டா வந்திருக்கும். தேவைப்பட்டா திரும்ப ஒரு வாட்டி கூட மறைச்சு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வாழைப்பூ, வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி லேசா பிரவுன் நிறத்துக்கு மாறினதும் எடுத்துடலாம். அப்பதான் நல்ல வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மேல் பக்கம் நல்ல முறுமுறுன்னு இருக்கு,
உள்பக்கம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. டேஸ்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ தோரன் பண்றதுக்கு வெங்காயம் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. தேங்காய் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டா தோரன் பண்ணிரலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய வாழைப்பூவை தண்ணில இருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ 2 கப் அளவுல வாழைப்பூ இருக்கு. ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய், 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வடை பொரிச்ச எண்ணெய் தான் பயன்படுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடைய ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. தேங்காய் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூளாக இருக்கிறதால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமான மிளகாய் தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ நம்ம ஏற்கனவே உப்பில் தான் ஊற வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் வாழைப்பூ, 3 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். வாழைப்பூ வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மிதமான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, லேசாக ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும். அதனால மிதமான தீலையே வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றி லேசாக ஈரப்பதம் இருக்கு. இனி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கு, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீயில 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா சாஃப்டாக வேகணும். நம்ம இதில் எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்கலை, மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகம் பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் எதுவும் சேர்க்கலை. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியலுக்கு நல்லா ட்ரை ஆகக்கூடாது, லேசாக ஈரப்பதத்தோடு இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். தேங்காவோட நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம். வாழைப்பூ அடுத்திருக்கும் போது கையில் கரைப்படும். சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம். கையில் இந்த மாதிரி கருப்பு நிறம் மாறுறதுக்கு தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் கழுகினா போதும், கையில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கரை கூட மாறி போயிடும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி ஹேண்ட் வாஷால கை கழுவிக்கலாம். நல்லா கரை எல்லாம் போயிருக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான வாழைப்பூல ரொம்ப ரொம்ப சுவையா வாழைப்பூ வடை, வாழைப்பூ தோரன் ரெண்டுமே ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உடனே உங்களும் சேரும். தேங்க்யூ.